நிறைய பேர் இருக்கிறேன். வேணா சொந்தக்காரர் எல்லாம் இருக்கணும் லைன்ல சொல்லுங்க. அப்ப யார் யார் இருக்கிறேன்னு சொல்லி. என்ன விசேஷம் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். என்ன உங்களுக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சு அனுப்பி இருக்கோம். ஜெனாதா. சரி, நீங்க கெஸ் பண்ணதுல புள்ளியா இருந்தா என்ன செய்வோம்? புள்ளியா இருந்தா வணக்கம். சொந்தமா கதைக்கலாம். சாப்பிட்டாச்சா? சாப்பிட இல்லையா? அதான் சவுண்டு காணாம இருக்க. சரி, ஓகே. என்ன பேர் அக்காக்கு? லதா. என்ன? சரி, லதா அக்கா சொல்லுங்க, என்ன விசேஷம் உடைய வீட்டுல? இன்னைக்கு வந்தா வெட்டிங் அனிவர்சரி. என்ன அதாச்சும் திருமண நாள். எத்தனாவது திருமண நாள் இன்னைக்கு? மூன்றாவது திருமண நாள். என்ன? சரி, உங்களோட மூன்றாவது திருமண நாள்னு சொல்லி ஒராக்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். ஏன்னா கதாஜி வந்து ஸ்பெஷலாக இனிய மூன்றாவது திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வாழ்த்து தெரிவித்து உங்களை இந்த மூன்றாவது வெட்டிங் அனிவர்சரியை கொஞ்சம் ஸ்பெஷலாகணும்னு சொல்லியும் அதை வந்து சின்னதாக ஒரு சர்ப்ரைஸோட அவங்களோட அன்பையும் வாழ்த்தையும் வந்து உங்களுக்கு முழுமையாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒராக்கள் வந்து என்ன அழகாக ஒரு ஹார்ட் ஷேப்ல என்ன அவங்க இதயத்தை அனுப்பியிருக்கிறாங்களா? அப்படியா? ஹார்ட் ஷேப்ல வந்து ஒரு கேக்கை வந்து அனுப்பியிருக்கணும் லதா கிட்ட கொடுத்துட்டு என்ன அவங்களுக்கு வெட்டிங் அனிவர்சரி வாழ்த்தையும் சொல்லிட்டு அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு வரட்டாங்கன்னு சொல்லியும் தாங்க இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு ஏற்பாடை செஞ்சிருக்கணும். சந்தோஷமா எதிர்பார்த்தீங்களா இன்றைக்கு மூன்றாவது திருமண நாளைக்கு இந்த மாதிரி கேட்கலாம் வெறுமனு சொல்லி எதிர்பார்க்கல? என்ன கொஞ்சம் எதிர்பார்க்கலையா? கொஞ்சம் வெறுப்பாது எதிர்பார்க்கல? இந்த முறை எதிர்பார்க்கல. வீட்டை செலிப்ரேஷன்ல நடக்குது நிறைய பேர் நீங்க எல்லாம் சொந்தக்காரரா? சொந்தக்காரர் ஸ்பெஷலா எல்லாம் லஞ்ச் எல்லாம் நடக்குது ஒண்ணு வெறிங்கன்னு சரி. என்ன சரி, என்ன அப்ப யாரா இருக்கும் இந்த மாதிரி கொடுத்து அனுப்பினார்கள்? யாரா இருக்கும் இதுக்கு நிக்கிறாங்களே இருக்குமா? அக்காண்டைக்கு சாப்பிட கூப்பிட்டா வெறிங்க அனிவர்சரின்னு சொல்லி நாங்க இப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சிருவோம்னு சொல்லி யாராச்சும் பிளான் பண்ணிருக்காங்களா? என்ன பேர் அவருக்கு? ரமேஷ். எங்க இருக்கிறார்? வந்திருக்கீங்களா? அம்மாட்ட வந்து சொல்லாம சில ஏற்பாடு செஞ்சிட்டு இருக்கிறார் தெரியாது. சான்ஸ் இருக்கா? கடைசியில சொல்லுவோம் யார் கொடுத்திருக்கு. அனுப்பினாரு தெரியா?
ஹாப்பியா இல்ல. சரி, உங்களை சந்தோஷப்படுத்தவன அனுப்பி இருக்கலாம். தான் ஹாப்பி இல்லாட்டியும் வைஃப் சந்தோஷமா வச்சிருக்கோம் சொல்லி கடைசி நான் சொல்லுவோம். அது பிறகு ஐயோ ஹஸ்பண்ட் நான் இல்லையானு சொல்லி போட்டேன். கஷ்டப்படுவாரு பிறகு. இப்படி சேட்டா என்ன சொல்ற அப்படியா? சரி, உங்களுக்கு செடி ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செடி பிடிக்கும் தெரிஞ்சு அனுப்பிடுங்கன்னு சொன்னா அவக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. என்ன வயிறு இருக்கு? கடையை பார்த்து சொல்லுங்க. என்ன வேற இருக்கு? ஃப்ரேம் போல இருக்கு. சரி, ஓப்பன் பண்ணுங்க. அப்போ ஒவ்வொரு வெட்டிங் அனிவர்சரிக்கும் கிஃப்ட் எல்லாம் வந்த இடம் தான் இருக்குது. வந்தது வந்தது. ஓகே, அடுத்த இயர் அங்க இந்த இயரம் நினைக்கிறீங்க? என்ன வந்திருக்குது? என்னது செடியை தர டெடியை சொன்னீங்கன்னா அப்படி கிஃப்ட் வந்திருக்கேன். குழக்கம் தர நான் என்ன ஆசைப்பட்டோ அது எனக்கு வந்திருக்குன்னு சொல்றீங்க. ஓகே, நிறைய பேர் இருக்கிற வேணா சொந்தக்காரெல்லாம் இருக்கணும். லைன்ல சொல்லுங்க அப்ப யார் யார் இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, எல்லாம் போட்டிருக்கேன். நம்ம எல்லாத்தையும் போட்டோவும் போட்டு அனுப்பியிருக்கோம். அப்போ இன்றைக்கு இப்படி ஒரு சம்பவத்தை செய்யணும்னு சொல்லி பிளான் பண்ணி செஞ்சு யாரே இருக்கும்? அதாச்சும் ஒரு குழாக்கு என்ன ஒரு கடிகாரம் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. ஒரு கடிகாரத்தில் மொத்தமாக 12 நம்பர் இருக்குது. அதில் எல்லாத்துலேயுமே உங்கள்கிட்ட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்த ஃபோட்டோவை வச்சு அனுப்பியிருக்கணும். அப்போ இப்படி செய்யணும்னு சொன்னால் யாரே இருக்கும்? இனியும் ஜெனாதானா? அவள் இப்படி செய்வாவா? ஐடியா கொடுத்துருப்பா, அவ செஞ்சிருப்பா. சரி, அப்ப என்னோட ஆறுதல் அடுத்து செஞ்சுட்டு இதை கொண்டு அங்க கொழுவலாம் வீட்டுல. அப்படியா? நாட்டுக்கு கொண்டே கொள்ளும். அந்த பிளான் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கீங்களா? சரி, அப்ப இனி சொல்லுங்க, பைனலா சொல்லுங்க. பாப்பா பைனலா சொல்லுங்க. இப்படி எல்லாம் செய்யணும்னு சொன்னா கட்டாயம் இவியல் தான். என்ன மாற்றம் பேருன்னு போடல, நீங்க போட்ட நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா சொல்லி போடல. வேறொரு ஆகல அனுப்பியிருக்கோம். பொருள் இருந்து வரையில இந்த ஏரியாவில இருந்தான் ஒரு ஆகல அனுப்பியிருக்கோம். சான்ஸ் இருக்கா? கொடுக்க மாட்டாங்க. அக்கா குடுக்கல. இந்த கிஃப்டையும் பாப்பா. அது அப்படி எப்படி இல்லாமல் பார்க்க கஷ்டமா இருந்தது. ராய் ஹாப்பி மேரிட் லைஃப். என்ன இதுலயும் எல்லாரும் ஃபேமிலியும் ஒண்டா ஜாயின் பண்ணிருக்காங்க. மற்றது மாமாவும்
Lady Mami. Okay. And the husband. I'm not going to be able to do this. லதா ரமேஷ் என்ன இந்த உங்கள்ட வந்து மூன்றாவது திருமண நாள் என்ன சரிங்க மூன்றாவது திருமண நாள்னு சொல்லி இந்த கிஃப்டை அனுப்பினவங்க வந்து உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா ரொம்ப பாசம் வச்சுக்கிறாங்களாம் ஏன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த கிஃப்டை அனுப்பினவங்க நிறைய 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 விஷயங்கள் செஞ்சிருக்கிறீங்களாம் அவங்க லைஃப்பை வந்து என்ன நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாகவும் இப்போ வரைக்கும் அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு பக்கத்துனே முழு காரணமுமே நீங்கள் தானே அப்போ உங்களோட திருமண நாளை வந்து அவங்க நீ சர்ப்ரைஸ் பண்ணி உங்களை வந்து இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த கிஃப்டை அனுப்பினவ வந்து உங்களை ஒரு ஷோர்ட் வேர்டில் கூப்பிடுறவையா எப்படி ஆ அதாச்சும் வந்து உங்களை வந்து அக்கும் குஞ்சு என்று கூப்பிடுறவங்களாம் அப்படியா இந்த கிஃப்டை அனுப்பினவ உங்களை அக்கும் குஞ்சு என்று கூப்பிடுறவங்களாம் ரெண்டு பேர் போட்டுருக்குது ஜெனா ஜெனி ஜெனின்றவங்க யார் அக்காட மகள் ஆ கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு அம்மா மாதிரியாமா அவங்களுக்கு ஆ நீங்கள் தானே அவங்கள பார்த்து 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 வளர்த்த நீங்களாம் பார்த்து பார்த்து நிறைய நிறைய விஷயம் செஞ்ச நீங்களாம் அவங்க இப்போ பொரியலில் நிற்கிறாங்களாம் ஸோ அவங்க பொரியலில் நிற்கிறதுக்கும் அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலியை வந்து என்ன நல்ல ஒரு எதிர்காலத்தில் நல்ல ஒரு ஃபியூச்சரில் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறதுக்கு முழு முழு காரணமுமே நீங்கள் தானாம் அப்படிப்பட்ட உங்களை வந்து தாங்கள் எப்போவுமே சந்தோஷமாக வச்சு பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஜெனாவும் ஜெனியும் ஏன்னா ஜெனின்றது உங்கள்கிட்ட அக்காட மகள் கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட மகள் மாதிரி ஏன்னா பவங்களும் அவங்களோட சேர்ந்து அவங்களோட மகள் ஜெனா ஏன்னா உங்களை வந்து சோட்டா வந்து செல்லமா அக்கும் குஞ்சு என்று கூப்பிடுறவங்களாம் ஸோ அவங்க தான் எல்லாரும் சேர்ந்தா வந்து இன்றைக்கு உங்களை ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பி வைக்கும் சந்தோஷமா சரியான சந்தோஷம் ஏன்னா எதிர்பார்க்கல சரி என்ன சொல்ல போறீங்க ஜெனாக்கும் ஜெனிக்கும் சொல்ல வார்த்தை இல்லை நான் ஜெனாக்கு 14 வயசுல இப்படி செய்வாங்க சொல்லியிருக்கிறீங்க அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு விளையாட்டை காட்டியிருக்கிறேன் சந்தோஷம் என்னைய தேடி வருவாங்க அதோட சந்தோஷம் ஏன்னா சரி அப்போ நாங்களும் வந்து வாழ்த்தி கொள்றோம் ஜெனா ஜெனி ஏன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அழகான ஒரு ஃபேமிலியோன் இருக்கிறவனே நிறைய சொந்தங்கள் எல்லாருக்குமே உங்களை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குது நல்ல அழகான ஃபேமிலி அவங்க எல்லாருமே ஆசைப்படுற மாதிரி நீங்கள் எப்போவுமே வந்து லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்தி கொள்கிறோம் ஓகே தேங்க்யூவா